தமிழக வாழ் உரிமை கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வில்லிவாக்கம் அப்துல் சபீக் ஒருங்கிணைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனை முகாமினை தமிழக வாழ் உரிமை கட்சியின் கிழக்கு மண்டல பொறுப்பாளர் வேணுகோபால் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். தமிழக வாழ் உரிமை கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டம் வில்லிவாக்க தொகுதிக்கு உட்பட்டு இங்கே இலவச இருதய சிகிச்சை முகாம் மற்றும் பொது சிகிச்சை முகாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த முகாமுக்கு உறுதுணையாக ரேஷ்மா ஃபவுண்டேஷனும் லைன்ஸ் கிளப் மற்றும் புதுமை ஜெமினி அமைப்பும் சேர்ந்து எங்களுக்கு உறுதுணையாக இங்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இலவச மருந்துகளையும் வழங்கியுள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக இங்கே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் களத்தில் நின்று போராடும் கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே வில்லிவாக்கம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் கண் சிகிச்சை முகாம் நடத்தியுள்ளோம். இலவச இந்த வள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இலவசமாக அனைவருக்கும் துணிமணிகள் கொடுப்பது, இது போன்ற அரிசி பருப்பு பால் பிரெட்டு இது போன்ற அனைத்தும் இங்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று எங்களுடன் இணைந்து இந்த இலவச முகாமிற்கு மிகவும் ஆதரவாக ரேஷ்மா ஃபவுண்டேஷன் அவர்கள் இங்கு வருகை தந்து அனைவருக்கும் இந்த மெடிசன் மருந்துகளையும் வழங்கியுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் கிழக்கு மண்டல பொறுப்பாளருமான திரு சத்திரியன் வேணுகோபால் அவர்கள் துவக்கி வைத்து இங்கு பொதுமக்களுக்கு எல்லாம் இலவச புடவை முதல் கொண்டு அனைத்தும் வழங்கியுள்ளனர். இனி வட்டத்திற்கு வட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இந்த சேவை தொடரும் என்று இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.